ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரினாலே எனது அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 20வது சங்கீதம், போருக்கு செல்லுகின்ற ராஜா வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி கடவுளை நோக்கி பாடுகின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது. 20வது சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். போருக்கு எதிரிட்டு வருகிறவர்கள், எங்களிடம் இவ்வளவு ரதங்கள் இருக்கின்றது, இவ்வளவு குதிரைப்படை வீரர்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய படை மிகவும் வலுவான படை என்று சொல்லி தங்களிடம் இருக்கின்ற வலிமையையும் தங்களிடம் இருக்கின்ற ஆட்களையும் குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கடவுளை நம்பியிருக்கின்ற ராஜாவும் அவருடைய மக்களும் கடவுளுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார்கள் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லுகின்றது. ஏன் அவர்கள் கடவுளை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, எதிரிகளின் மூலமாய் வருகின்ற இந்த போர் காலத்திலே ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கின்றார், அவருடைய நாமம் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது, அவர் எங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புகின்ற ஆண்டவர், அவர் எங்களை ஆதரிக்கிற ஆண்டவராக இருக்கின்றார், எங்களுடைய மன விருப்பத்தை நாங்கள் எப்படி இதிலே போர் புரிந்து இதிலே நாங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகின்றோமோ அந்த திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். அதுதான் 4வது வசனத்திலே சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒத்தாசையை தருகின்றவராக இருக்கின்றார். 6வது வசனம் இவ்வாறாக கூறுகிறது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கின்றார், ஆண்டவர் மீட்கிறவராக இருக்கின்றார், ஆண்டவர் பாதுகாப்பாக இருக்கின்றார் என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் அவர்களைப் போல குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம், எங்களுடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்தான் எங்களை ரட்சிக்கின்றவர், எங்களை விடுவிக்கின்றவர், எங்களுக்கு வெற்றியை தருகின்றவர் என்று சொல்லி பாடுகின்ற ஒரு சங்கீதமாக 20வது சங்கீதம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, அநேக நேரங்களிலே போர் போன்ற இக்கட்டுகள், நெருக்கங்கள், துன்பங்கள், வியாதிகள், வருகின்ற ஆபத்து காலங்களிலெல்லாம் நாம் பிறருக்காக கருத்தோடு ஜெபிக்கின்றவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தரே ஒத்தாசையை அனுப்பி, கர்த்தரே நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவைகளிலிருந்து நம்மை விடுவித்து காக்க வல்லவராக இருக்கின்றார். ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிப்பதற்கு அர்ப்பணிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை விடுவிக்கின்றவராய், எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருந்து எங்களுடைய மன விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி எங்களுக்கு வருகின்ற எல்லா விதமான இக்கட்டுகளையும் மாற்றி அமைக்கின்றவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிறருடைய வாழ்விலே அவர்கள் நெருக்கங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து அவர்களுக்கு உம்மாலே வருகின்ற ரட்சிப்பை பெறுவதற்கு நாங்கள் ஜெபிக்கின்ற ஒரு ஜெப வீரர்களாயிருக்க எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். May God bless you. Have a nice day.